வணக்கம். இந்த கொரோனா காலத்தில் நாம் எவ்வாறு நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதை பற்றிய ஒரு சில டிப்ஸ் உங்களுக்கு கொடுக்கலாம்னு இருக்கிறேன். ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், பட் இருந்தாலும் நாம் ஒரு ஞாபகப்படுத்திக்கலான்றதுக்காக நான் இதை சொல்லலான்னு விரும்புவேன். முதலாவது வந்து நாம் எப்பொழுதுமே நம்ம இடத்தையும் நம்ம சுற்றி இருக்கிற இடத்தையும் சுத்தமாக வச்சுக்கணும். நம்ம பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட நாம சுத்தமாக இருந்தால் தான் அவங்களுக்கு நாம் அட்வைஸ் பண்ண முடியும். அவங்கக்கிட்டையும் சேர்ந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம ஏரியாவை சுத்தமாக வச்சுக்கணும். அது முதலாவது நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது. அடுத்ததாக வந்துட்டு நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு, அதில் தினமும் நம்ம வந்து ஆரோக்கியமான நல்ல சத்தான உணவுகளை நாம் எடுத்துக்கணும். இம்பார்ட்டன்ஸாக நம்ம மைண்டில் வச்சுக்க வேண்டியது என்னென்னா, இஞ்சி பூண்டு மிளகு சீரகம் பச்சை காய்கறிகள் கீரைகள் இந்த மாதிரி பழங்கள் இது எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சம் அட்லீஸ்ட் நம்ம டெய்லி எடுத்துக்கிறது ரொம்பவுமே நல்லது. அடுத்தது வந்து நம்ம எப்பொழுதுமே தூக்கம் வந்து ரொம்ப அவசியம். சில பேர் நிறைய பேர் தூங்குறதே கிடையாது. நம்ம வந்து 8 மணி நேரம் வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து தூக்கம் நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு தேவைப்படுது. மூணாவது வந்து நம்ம எது கடைபிடிக்கணும்னா தண்ணி குடிக்கணும். ஸோ நம்ம இந்த நீலகிரியில் வந்து நமக்கு வந்து ஸ்வெட்டிங் கம்மியாக இருக்கிறதுனால யாருமே அந்தளவுக்கு தண்ணிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதில்லை. ஆனால் கண்டிப்பாக நம்ம 8 to 9 டம்ளர் தண்ணி குடிக்கணும் எவ்ரிடே. அதை வந்து மைண்டில் வச்சுக்கணும். அடுத்தது வந்து நம்ம வந்து செய்யக்கூடிய எக்ஸசைஸு, தியானம், மூச்சு பயிற்சி, இதை வந்து குழந்தைங்களுக்கும் நாம் சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா ஒரே இடத்துல உட்காந்து அவங்க வந்து ஆன்லைன் கிளாஸஸ் படிக்கிறதோ நிறைய வந்து ஜங்க் ஃபுட்ஸு சாப்பிட்றதோ அந்த இதுலேயே சுச்சுவேஷன் இருக்கிறதுனால வெளியே போய் விளையாடுறது ஓடி பிடிச்சி விளையாடுறதெல்லாம் இல்லாமல் இருக்குது இப்போ. அதனால அந்த குழந்தைங்களுக்கும் நாம் வந்து கண்டிப்பாக எக்ஸசைஸ் செய்யுங்க, மூச்சு பயிற்சி செய்யுங்க, தியானம் பண்ணுங்க, அந்த மாதிரி நாம் அதுங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அடுத்தது வந்து நாம் வந்து தேவையில்லாத பயணம் அப்படின்றது என்னென்னா, நமக்கு அத்தியாவசியமானால் நம்ம வந்து வெளியூருக்கு போகலாம், இல்லைன்னா அந்த ட்ராவலிங்கை வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறது ரொம்பவுமே நல்லது. எப்படி சொன்னாலும் இந்த குறிப்புகள் எல்லாத்தையும் நீங்கள் ஓரளவுக்கு ஞாபகத்தில் வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நீங்கள் மட்டும் ஃபாலோ பண்ணாமல் உங்கள் சுற்றி இருக்கிறவங்களுக்கும் அதை எடுத்து சொன்னீங்கன்னா அவங்களும் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. அது மாதிரி நாம் எல்லாருமே சேர்ந்து ஓரளவுக்கு நம்ம இந்த வழிமுறைகளை ஃபாலோ பண்ணோம்னாலே நம்ம இந்த நோயிலிருந்து நாம் நம்மளை பாதுகாத்துக் கொள்ளலாம். நன்றி.